திருமுருக காந்தி மே 17 ஈழத்தில் விழுந்த பிணத்தை வைத்து அந்த நாளை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஈனப்பிரிவு. இவன் இந்த தமிழர்களுக்காக ஏதாவது வேலை பார்க்கறானா? இவன் எல்லாம் யாருக்காக? இருக்கிற இஸ்லாமியனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் பூஜா தூக்கிட்டு இருக்காங்க திருட்டு பசங்க. ஆனால் ஈழத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய, ஈழத்தை வைத்து சம்பாதிக்கக்கூடிய இந்த மே 14 போன்ற கஞ்சா குடி அவன். கஞ்சா குடிச்சிட்டு எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கம், மத்திய அரசாங்கம். ஏன்னா ஈழத்தை பற்றி என்னைக்காவது நீங்கள் ஈழத்தமிழர்களை போய் பார்த்துருக்காங்க. அந்த திருமுருக காந்தி ஈழம் பாதிக்கப்பட்ட தமிழருடைய அந்த கொட்டாயை போய் பார்த்துருக்கானா? மாட்டு கொட்டாயை போய் பார்த்துருக்கானா? திருட்டு பையன்லாம் இந்த ஓட்டுக்காக முஸ்லீம் கிறிஸ்தவன் தூக்கி பிடிச்சிருக்கான். மத்திய அரசாங்கம், கவர்னர், கவர்னர் வீட்டு முற்றுகை போராட்டம், ஒரு வெண்ணையும் கிடையாது இவனுங்க. வைகோ ஒரு அரசியல் கோமாளி. என்னைத்தான் பிரபாகரன் அழைத்தார். நான் கள்ளத்தோணியில் போய் நான் பிரபாகரனை சந்தித்தேன். கருணாநிதிக்கு பிடிக்கவில்லை. இவன் புராணம் பாடுவான், எனக்கு எல்லாம் தெரியும், நான் வந்து ஈழத்துக்காக எல்லாம் செய்யணுவான். இந்த வைகோ இன்னைக்கு எங்கேயாவது ஒரு ஈழத்தை அந்த ஈழத்தமிழர் வசிக்கக்கூடிய பகுதியை பார்த்துருப்பாரா? இந்த வைகோ மொத்த குத்தகை நான் தான் பிரபாகரனுக்கு சொல்லக்கூடிய ஆள். வயசு மூத்தவர், ரொம்ப மரியாதையாக பேச வேண்டியதாக இருக்குது. அந்தாலும் ஒரு அரசியல் கோமாளி சீமான், ஈழ வியாபாரி சீமான், ஈழத்தை வைத்து பிழைப்பு நடத்தும் ஒரு ஈனப்பிறவி. இங்கே தமிழக முதல்வர், அவருக்கு ஈழனா எதுன்னு தெரியாது, சுழன்னா எதுன்னு தெரியாது. ஏன்னா இது நான் சொல்லலை, வைகோ சொல்லியிருக்காரு. இங்கே இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஈழ பிரச்சனை என்னன்னா சுழன் பிரச்சனைனா கேட்பார். அது அவருக்கு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் நம்ம வச்சுருக்கோம். அவருக்கு அந்த ஈழ சம்மந்தமான எந்த ஒரு பொது அறிவுமே இருக்காது. ஏன்னா அவங்க அப்பா ஈழத்தை வச்சு ஏமாத்தினாரு, இவர் எதுவுமே தெரியாமல் ஏமாத்துறாரு. இன்னும் அவர் பையன், அவர் பையன் வந்து உதயநிதி என்ன தெரிய போகுது? இவங்க நம்பியிருக்கு இந்த ஈழத்தமிழத்தில் ஈழத்தமிழர்கள்லாம் ஒட்டுமொத்த தமிழகமும் இவன் நம்பியிருக்கிற மாதிரி ஒரு நாடகம் ஆடுறாங்க. இவங்க எல்லாம் தமிழ் சமுதாயத்தை வைத்து பிழைப்பு செய்யக்கூடிய அரசியல் பிழைப்புவாதிகள். மகேஷ், இந்து முன்னணி வேலூர் கோட்டத் தலைவர். தமிழகத்தில் ஈழ அரசியல் நடத்தக்கூடிய இந்த திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய திமுக அரசாங்கம் இந்த ஈழத்தமிழர்களை பற்றி ஒரு எள்ளளவும் கவலைப்படலை. ஏன் இப்படி நான் சொல்கிறேன்? கடந்த 30-35 ஆண்டுகளுக்கு மேலாக ஈழ மண்ணில் அங்கே போர் நடந்தப்போ அங்கேருந்து குடிபெயர்ந்து வந்த தமிழகத்தில் வந்து குடிபெயர்ந்து அகதிகளாக வந்தாங்க. குறிப்பாக வேலூரில் அகதி முகாம் இருக்குது, திருவண்ணாமலை இருக்குது, இங்கே நம்ம வாலாஜா இருக்குது. இந்த மாவட்டத்தில் ஒரு 2-3 இடத்துல அகதிகள் முகாம் இருக்குது ஒருங்கிணைந்த மாவட்டத்தில். ஆனால் அந்த அகதிகள் முகாம் இருக்கின்ற அங்கே இருக்கின்ற இந்துக்கள் குறிப்பாக, அதுவும் சைவ தமிழர்கள் குறிப்பாக, இவங்க எல்லாம் இலங்கையில் ரொம்ப ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க. அந்த இனப்பிரச்சனையினால் அங்கே நடந்த கலவரத்தினால் குடிபெயர்ந்து இங்கே அகதிகளாக வந்தாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த தமிழர்கள் என்ன சிரமப்படுறாங்க? 10க்கு 10 ஒரு சின்ன கொட்டாய்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பொது கழிப்பிட வசதி இல்லை, கழிப்பிட வசதி இருக்காது. ரெண்டாவது, அந்த ஈழ தமிழர்களுக்கான உணவுப் பொருள் கொடுக்குறாங்க பாருங்கள், ரேஷன். அது வந்து ரொம்ப புழுத்து போன அரிசி, நம்ம ரேஷனில் போகிற அரிசியை விட கொஞ்சம் குறைவான அரிசி தான். ஆனால் அதை கொடுத்துட்டு அந்த அரிசியை சாப்பிட்டுட்டு இங்கே ஏதாவது வேலை செய்யணும்னு சொன்னால் அவங்களுக்கு நிறைய நடைமுறை சிக்கல் இருக்குது. முகாமில் இருக்கிறவங்க வெளியே போகக்கூடாது, வெளியே போய் தங்கக்கூடாது, முகாமுக்கு திரும்ப வந்துடணும். அப்படி அவங்க எங்கேயாவது வெளியே போகணும்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு 1 வாரம் 10 நாள் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற தாசில்தார்கிட்ட போய் அனுமதி வாங்கணும். திரும்ப அந்த தாசில்தார் அனுமதி கொடுத்தா தான் வெளியே போகணும். வெளியே போயிட்டு வந்தவொடனே திரும்ப தாசில்தாரை பார்த்து திரும்ப என்ட்ரி போடணும். ஆனால் இதனால் எவ்வளோ நடைமுறை சிக்கல் இருக்குது. 35 ஆண்டுகளாக இந்த தமிழக மண்ணில் இருக்கின்ற இந்த ஈழ தமிழர்களை பற்றி யாராவது கவலைப்பட்டானா? மார்க்கிலேயே பேசுகிறான், ஆ நான் தமிழர், நான் பிரபாகரன் பிள்ளை. அவன் இது வரைக்கும் கவலைப்பட்டிருப்பானா? ஈழத்தமிழர்களை வைத்து பிழைப்பு நடத்தும் சீமான், ஈழப்பு தமிழர்களை வைத்து காசு சம்பாதிக்கும் சீமான், ஈழத்தமிழர்களை வைத்து இங்கே அரசியல் செய்யக்கூடிய பல நெடுமாறன் திருமுருக காந்தி. மே 17 இலவெடுத்தவன் தருக்கான் பாருங்கள், திருமுருக காந்தி அந்த பிணத்தின் மீது அரசியல் பண்ணுறான். ஈழத்தில் வந்த பிணத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய மே 17 காந்தி. இந்த திருட்டு பசங்க ஒரு நாளாவது ஒரு முகாம் போய் பார்த்துருப்பாங்களாங்க? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த திருட்டு அரசியல் பண்ணக்கூடிய, இந்த ஈழத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய இந்த திருட்டு பசங்க இது வரைக்கும் முகாம் எட்டி பார்த்துருக்க மாட்டான். ஆனால் இந்துமணி பேரைக்கும் இந்த வாலாஜா முகாம், இங்கே இருக்கிற பகுதி பல முகாம்களை போய் பார்த்து அவங்களுடைய குறைகளை கேட்குறோம். நேற்றைய தினம் எங்களுடைய மாநில தலைவர் மரியாதை கூறிய அண்ணன் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவங்க போய் வேலூர் முகாமை போய் பார்த்தாங்க. அந்த முகாமில் பார்த்தவொடனே மக்கள் கதறாங்க. மனு கொடுத்தான், ஐயா நாங்கள் 35 ஆண்டுகாலமாக இங்கே இருக்கிறோம், எங்களுக்கு குடியுரிமை இல்லை, எங்களுக்கு என்னுடைய எங்கள் குழந்தைங்க படிக்கிறாங்க, படிக்கிற குழந்தைங்களுக்கு எந்த கல்லூரியிலையுமே அந்த ஃபீஸ் கட்ட எங்களால் முடியல, இந்த அரசு கல்வி உதவி பண்ணலை, பிறகு பிறருக்கு கல்வி உதவி கொடுக்குறாங்கல்ல, நீ இந்த ஈழத்தமிழர்களுக்குன்னு சிறப்பு நிதியுதவிக்கு கல்வி உதவி கொடுக்கணுமா இல்லையா? பட்டப்படிப்பு படிக்கிறவங்களுக்கு, பிளஸ் 2க்கு மேலே போகிறவங்களுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த கல்லூரியில் பணம்ன்றதுக்கு பணம் இல்லை,
ஏன்னா இங்கே என்ன வேலை பார்க்குறான், இங்கே அவன் வந்து கூலி வேலை பார்க்குறான், மண் சுமக்கிற வேலை, கல் சுமக்கிற வேலை, பெயிண்ட் அடிக்கிற வேலை. இன்றைக்கி இந்த கூலி வேலை பார்த்துக்கிட்டு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவன் இலங்கையில், ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து அகதியாக வந்து இவங்க மாட்டிக்கிட்டு இங்கே இருக்கிற விஷயத்துக்கு இந்த அரசு சொல்லக்கூடிய இந்த திமுக அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சி பண்ணுறான். இந்த ஈழத்தமிழை பற்றி எல்லளவும் கவலைப்படலைங்க. ஏன்னா இவனுக்கு ஓட்டு இல்லை. ஓட்டு இருந்தால் என்ன பண்ணுவான், போய் அங்கே போய் அவன் காலை நக்குவான். அவனுக்கு ஓட்டு உரிமை இல்லை. அந்த ஓட்டு உரிமை கொடுக்கணும்னா அவனுக்கு குடியுரிமை கொடுக்கணும் முதல்ல. இந்த குடியுரிமை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள், இந்த சீமா, திருமுருககாந்தி, வைகோ, திருமாவளவன், எண்ணற்ற பல பேர் ஈழத்தை வச்சு நான் வந்து ஈழத்துக்காக நான் குரல் கொடுக்குற சொன்னேன். யாராவது இந்த மக்களுடைய குடியுரிமை பற்றி பேசியிருக்காண்ணா? இந்த குடியுரிமை விஷயம் மத்திய அரசாங்கம் கொடுக்குறது, ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் சட்டமன்றத்திலையோ கவர்னர்கிட்டயோ போய் வலியுறுத்தணும் இல்லை. நீட்டுக்கு பல முறை கவர்னர் போய் பார்க்குறாங்க, ஆ நீட்டு விளக்கு கொடுக்கணும். இவங்க அதுக்கு அடுத்தது எதுக்கு எடுத்தாலும் கவர்னர் தான்றாங்க. ஒரு கவர்னர்கிட்ட போய் இந்த இலங்கை தமிழுடைய வாழ்க்கையில் மாற்ற வரணும், அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும், அவங்களுடைய பொருளாதார ரீதியாக மாற்ற வரணும், அவங்களுக்கு படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புங்க. இன்றைக்கி நிறைய பேர் பட்டப்படிப்பு படித்து முடிச்சுட்டு 35 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் வளர்ந்து இங்கேயே படிச்சிருக்கான், தூய தமிழ் பேசுகிறான், தூய தமிழை, தூய ஹிந்து. ஆனால் இந்த தமிழனை இந்து, இந்த திராவிட மாநில அரசாங்கம் திரும்பி பார்க்கலங்க. எல்லா முகாமிலையும் சித்திரவதைக்குள்ளாகிறான் தமிழாங்க. இந்த ஈழத்தமிழனுடைய வாழ்க்கையில் மாற்ற வரேன்னு சொன்னால் இந்து மணி பேரைக்கு முன்னெடுக்குது. நேற்று தினம் மாநில தலைவர் பத்திரிகையாளர் சந்தித்து இவங்களை குடியுரிமை வழங்கணும்னு கேட்டிருக்கோம். அவங்களுக்கு உடனடியாக இந்த தமிழக அரசாங்கம் பரிந்துரை செய்யணும், மத்திய அரசாங்கத்துக்கிட்ட குடியுரிமை கொடுக்கறதுக்கு. குடியுரிமை வழங்கினா மட்டும்தான் இந்த ஈழத்தமிழுடைய வாழ்க்கையில் மாற்ற வரும். இந்த ஈழத்தமிழர்களை வைத்து பிழைப்பு நடத்தும் இந்த திமுக, அதை சார்ந்த அரசியல் கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஈழம் ஈழம் சொல்லி ஏமாற்றி அரசியல் செஞ்சுக்கிட்டு அந்த மக்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி எந்த மாற்றமும் இல்லை தமிழ்நாட்டில். அதே மக்கள், அதே ஈழத்தில் இருந்த, ஈழத்திலேருந்து குடிபெயர்ந்து போன பல நாடுகளுக்கு போயிருக்கான், மலேசியா போயிருக்கான், நல்ல வாழ்க்கை வாழ்றான், மலேசிய அரசாங்கத்தில் நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கான், அந்த மலேசிய அரசாங்கம் நினச்சிருக்கான். பல நாடுகளுக்கு குடிபெயர்ந்து போனவன்னா சுகபோகமாக வாழ்க்கை வாழ்றான், அருமையாக நல்ல சிறந்த முறையில் பணம் சம்பாதிச்சு அவன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்த ஈழத்தில், தமிழ்நாட்டுக்கு வந்த அகதிகள் இன்றைக்கி ரொம்ப என்ன சொல்கிறது, இரண்டாம் தர மூன்றாம் தர குடிமக்களை விட மிக கேவலமாக நடத்துகிறான். ஆனால் இவன் சொல்கிறான், நான் தான் தமிழன், நான் தான் திராவிடன், நான் தான் ஈழத்துடைய பிரபாகரன், என் மாறில் தூங்கினார் வெக்கங்கிட்ட பையனை. சீமா பையன் சொல்கிறான், நான் மாமக்கறி சாப்பிட்டேன். வைகோ சொல்லுவார், எங்கிட்ட தான் சீமா பிரபாகரன் அதிகமாக பேசினார். திருமாவளவன், எங்கிட்ட தான் பிரபாகரன் அதிகமாக பேசினார், நான் தான் போய் பார்த்தேன். எல்லாரும் பிரபாகரன் வச்சு பிழைப்பு நடத்திய இங்கே இருக்கிற ஈழத்தமிழனை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணிங்களா? இது உடனடியாக இந்த அரசாங்கம் தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த மத்திய அரசாங்கம், இந்த இந்த காணொலி மூலமாக நாங்கள் இந்து மணி சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் இலங்கை மிகப்பெரிய பொருளாதார சரிவு சந்திருக்கு. அந்த இலங்கையில் இருக்கிற தமிழர்கள்லாம் குடிபெயர்ந்து இப்போ வரான். கொஞ்சம் பேர் என்ன பிழைச்சா போதும், வாழ்ந்தா போதும், தமிழ்நாட்டில் போனால் வாழலாம், தமிழ்நாட்டில் போகலாம், பிழைச்சிக்கலான்ட்டு வரான். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த திராவிட அரசியல் பேசக்கூடிய, ஈழத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய எவனாவது இவனுக்கு குடியுரிமை கொடுக்கணும்னு பேசுகிறானா? பங்களாதேஷில் வந்த முஸ்லீம்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும்னு பேசுகிறான். சட்டவிரோதமாக குடியேறி வந்த பல நாடுகளில் வந்த இஸ்லாமியனுக்கு குடியுரிமை கொடுக்கணும்னு இவன் பேசுகிறான். யாரே இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட அரசியல்வாதிகள்? என்றைக்காவது தமிழனை பற்றி கவலைப்பட்டானா? இந்த தமிழை பற்றி கவலைப்படாத ஒரு இயக்கம்னு சொன்னால் இங்கே ஈழத்தை பற்றி பேசுகிறவங்க தான். ஏன்னா இங்கே இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, ஈழத்தெழுத்துக்காக நான் தான் முதல்ல குரல் கொடுக்குறேன். எங்கள் அப்பா தான் ஈழத்துக்காக பேனா பிடிச்சி எழுதினார். எங்கள் அப்பா கண்டி எழுதுனா இந்த பேனாவில் எழுதுனா ஈழம் மறந்து ஈழத்துக்கு பிரச்சனை வந்திருக்காது, இதுவாக இருக்காது. பிரபாகரனுக்கு நாங்கள் தான் பல கோடி ரூபா பணத்தை கொடுத்தோம். பிரபாகரன் என்னுடைய மாரில் தான் தூங்கினார். பிரபாகரன் என்னை கூப்பிட்டு போய் வாயில் ஊட்டி விட்டார். இதெல்லாம் பேசுகிற பொறுக்கி பசங்க ஈழத்தமிழருடைய வாழ்க்கையை பற்றி எவ்வளோ யோசனை பண்ணானா? இன்றைக்கி அந்த தமிழர்கள் அவ்வளோ நிலையில் மிகவும் இழிநிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும். நன்றி, வணக்கம்.